வணக்கம் மக்களே, இந்த பாய் பற்றி நான் சூப்பரான ரெசிபிங்க சிக்கன் கிரேவி, அதுவும் காரம் சாரமாக முஸ்லீம் ஸ்டைலில் வேறு லெவல் ஏறி கொடுத்தாருங்க. செம்மையாக இருந்தது டேஸ்ட். அப்படியே சுவை நாக்கில் பற்றி நடனம் அடிச்சிங்க. இந்த சுவை உங்களுக்கு வேணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களே, இந்த வீடியோ ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தாங்க, விக்ரம் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. எல்லா வீடியோக்கு நீங்களே செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு 10 கிலோ வாங்கி நான் கொடுத்துருக்காரு. பாய் தம்பி, என்ன மாதிரி ஸ்டைல் நம்ம சிக்கன் கிரேவி பண்ண? இந்த பாய் ஸ்டைல்ல வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு தர போறோம் தம்பி. உங்களுடைய ஸ்டைல்ல செய்யலாமா தம்பி? அண்ணா, 10 கிலோ சிக்கன். பாய் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நாலுத்தையும் சேர்த்து அரைச்சு நான் சொன்னாரு. ஆமாண்ணா, எல்லாம் சூப்பராக கட் பண்ணியாச்சு. அரைச்சிருவோமா? அரைச்சிடலாம்ண்ணா. போடு தம்பி, போடு. பொடியாக நறுக்கணும் வெங்காயத்தை, மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துனு வாங்க தம்பி. ஓகே பாய், அரைச்சி எடுத்து வந்துடும். ஓகே பாய். நம்ம பாய் பார்த்தீங்கன்னா புது விதமாக ஒரு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்து தர போகிறாருங்க. காரம் சாரமாக செம்மையாக இருப்பது தம்பி. அண்ணா, கடாய் வச்சலாமா? வச்சலாம். அதுவும் 10 கிலோவில் செய்ய போகிறாருங்க பாய். தம்பி, 10 கிலோக்கான மசாலா கரெக்டாக சொல்லிவிடுங்க. ஓகே தம்பி. நல்ல ஒரு லிட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம பாய் ஸ்டைலில் சூப்பராக சேர்த்து தரப்படுறாரு. அரைச்சி வச்சு வெங்காயம் 3 கிலோ சேர்த்துக்கலாம். பட்ட வகைகள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறந்துடுச்சு. ஓகே பாய். 1.5 கிலோ இஞ்சி பூண்டு வீட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்தாச்சு. ஓகே, பூண்டு சேர்த்துலாமா? சேர்த்துலாம் தம்பி. பூண்டு வீடு சேர்த்துடலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. கட் பண்ணி வச்ச 3 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே 100 கிராம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லி அரைக்கும் போது கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்தோம். ஆமாம் தம்பி, இப்போ 100 கிராம் சேர்க்கலாம் தம்பி. போதுமா? போதும் தம்பி. ஓகே. கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, கறியாப்பிலை அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். பாய் தம்பி, என்ன பாய் மசாலா ஃபுல்லாக க்ரீன் ஆகிச்சா? இதுதான் பாயினுடைய ஸ்டைலு. என்னோட ஸ்டைல் இது. ஆமாம், இந்த ஸ்டைலில் செய்து பார்த்தா சரியான டேஸ்ட் இருக்கும். ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே. 100 கிராம் கரும் மசாலா சேர்த்துக்கலாம். ஓகே பாய், சேர்த்துவா. பாய் தம்பி, சிக்கன் கழுவியாச்சு பாய். சேர்த்துரு தம்பி. போடலாமா? அலிச்சு வச்ச கறியை சேருங்க தம்பி. ஓகே பாய். முந்நூறு கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 300 கிராம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே உன் கையால் கொஞ்சம் கிண்டி விடி தம்பி. பாய் தம்பி, இந்த ஓரெல்லாம் அந்த மசாலா கொஞ்சம் தள்ளி விடு தம்பி, கட்டி சாப்பிட்டு வரேன். 1 கத்து கறியப்பில சேர்த்துக்கலாம். சீரகத்தூர் 100 கிராம் சேர்த்துக்கலாம். கருமிளகத்தூள் 100 கிராம் சேர்த்துக்கலாம். பாய் செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது அப்படியே எரிச்சல் ஊறுது பாய். சரிங்க தம்பி. எத்தனை போகிறோம் அப்படியே எல்லோருக்கும் கொடுக்குறோம். வேற லெவலில் இருக்குது பாய். ஓகே தம்பி. பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பர். சரிங்க தம்பி. சரிங்க தம்பி. அட அட அட, நம்ம பாய் ஸ்டைலில், அதுவும் அரக்கோண ஸ்டைலில் வேற லெவலில் சூப்பராக சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கு கொடுத்துருக்காரு தம்பி. இதுக்கு கூட உடலையே பாய். உடையாது தம்பி. பாய் பிள்ளை உடையாத அளவுக்கு அவ்வளோ பக்கமாக செஞ்சு கொடுத்துருக்கேன். வா, சூப்பராக இருக்கு பாருங்க கிரேவி. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்குறோம். இறக்கி வச்சு ஒரு பொடி பிடிக்கிறோம். பிடிக்கிறோம். இறக்கி வச்சாச்சு. ஒரு பொடி பிடிச்சலாமா? பிடிச்சிடலாம் தம்பி. சிக்கன் கிரேவி உங்கள் ஸ்டைலில் செய்திருக்கீங்க. ஆமாம் தம்பி. ஒரு பொடி பிடிச்சிருவோம். ஓகே தம்பி. அடாடா, செம்ம டேஸ்ட்டுங்க. சூடாக சாப்பாடு, சிக்கன் கிரேவி, ரசம். ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு சிக்கன் கிரேவி ஊற்றிருக்கோம். அடுத்தது ரசத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம்.
சாரமா செம்மையா இருக்குது, வேற லெவலில் இருக்கு. என்ன விட பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.